Champions League 2022-23 26th match Hobart Hurricanes Adelaide Strikers kade nadakapod adoda fantasy preview paakaporam January 2 7:15 PM avangaloda time nammaloda time 1:45 PM match start agudhu at MSC cricket 11 appdinu search panni telegram la join panikkeenga on time la team fantasy sambandhamana thagavalgal kadaikum Adelaide Strikers avangaloda squad clarity kudukla possible adhe levaloda poradukana vaipu konjam adhigama irukku edhav squad clarity o information o kadacha telegram la na post pandra paathukeenga இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மாத்தி ஷாட்டு ஹென்ரி ஹன்ட் கிறிஸ்லின் ஹோஸு காலின் டி கிராண்டம் இவங்களாம் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் தான் பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மாத்தி ஷாட்டு இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காரு அந்தளவுக்கு கிரேட்டாக சொல்ல முடியல அடிலேடில் ரொம்ப சூப்பராக விளையாடுற அளவுக்கு மற்ற கிரவுண்ட்ஸில் விளையாடுறான்னு யோசிக்க வைக்குது ஒரு இடத்துல யோசிக்கிறப்போ போலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது அடிஷ்னலான விஷயம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக மாத்தி ஷாட்டை டிஃபால்ட் பிளேயராக கன்சிடர் பண்ணலாம் ஹென்ரி ஹன்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் டக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் கூட போன மேட்ச்சு சூப்பரான மேட்சாக அவருக்கு அமைஞ்சுது கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் இங்கே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரில டெஸ்ட் பிளேயராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு இந்த ஃபார்மெட்டுக்கு போன மேட்ச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம் இதை சக்ஸஸ் பண்ணுவாரான்னு பார்க்கணும் கிறிஸ்லின் ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஆனால் அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டார் கிறிஸ்லின் ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணிட்டான்னா வேறு லெவல் பண்ணதெல்லாம் ஒரு காலமாக ஆயிடுச்சு இப்போ பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை ஆடம் ஹோஸோட பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் ரொம்ப சூப்பராக இருக்கனால தான் இங்கே செலக்ட் பண்ணாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரீசெண்டாக சில இன்னிங்ஸும் நல்லா விளையாண்டுட்டுருக்காரு காலின் டி கிராண்டம் சூப்பரான ஆல்ரவுண்டர் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு ரீசெண்ட் டேஸில் விளையாடுறது இல்லை இந்த ஃபார்மெட்டில் விளையாடுறது மூலமாக மறுபடியும் சொல்லலாம் அவர் உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு பார்க்குறோம் எனிவே இங்கே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு போலிங்கில் கிரேட்டாக இருக்கார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும்போது சின்னதாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஸ்டில் அவரோட பொட்டென்ஷியல் முழுமையாக வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனிவே இந்த மேட்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் தாமஸ் கெல்லி ஹாரி நெல்சன் நல்ல பிளேயர்ஸாக இருந்தால் கூட இந்த ஆர்டரில் வரும்போது கண்டிப்பாக யோசிக்க வைக்குது அந்தளவுக்கு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரஷீத் கான் ஹென்ரி தார்ன்டன் வெஸ் அகர் பீட்டர் சிடில் இந்த டீமில் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்க பவுலர்ஸ் அதில் பீட்டர் சிடிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாரான அவுட்புட் இந்த சீசனில் இருக்குது ஓவராலாக டொமஸ்டிக்கில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை இங்கேயும் அந்த கிரேட்னஸ் தொடரலை ஒரு சில மேட்சஸ் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காரு பட் நிறைய மேட்சஸ் டவுன் ஆகிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது வெஸ் அகருக்கான ப்ரையாரிட்டி ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது பீட்டர் சிடில் டவுன் ஆனதுனால அவரே வந்து வெஸ் அகரை நிறைய ஓவர் போட வைக்கிறார் அண்ட் டெத்லி வீச வைக்கிறார் அப்படிங்கிறனால ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் பட் இது வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுவாரா தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுவாராங்கிறது கேள்வி தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயந்தான் வெஸ் அகரோட டெத் ஓவர் போலிங் பீட்டர் சிடில் அண்ட் தார்ன்டன் அப்படிங்கிறது இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் ப்ரிஃபர் பண்ண ஒரு விஷயம் பட் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மேட்ச்சில் இருப்பாங்களா அண்ட் வெஸ் அகரை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மேட்ச் ரொம்ப டவுனாக இருந்தானா அடுத்த மேட்ச் வேறு அளவுக்கு ரைஸ் பண்ணிடுறாரு மறுபடியும் டவுன் ஆகிறார் ரைஸ் ஆகிறாரு இது வந்து இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு மேட்ச் இடையில ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு அவருக்கு ப்ரையாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது பட் டெத்தில் ஸ்பெஷலாக வீசுறதுனால இப்போ மறுபடியும் டெத் ஓவர் பவுலராக கொடுப்பாங்களாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்க்கலாம் ரஷீத் கான் விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு பேட்டிங்கில் ஒரு கலக்கி விக்கெட் டேக்கிங் அளவுக்கு பாயிண்ட் எடுத்துட்டார் பட் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதும் ரீசெண்ட் டேஸில் ரஷீத் கான்கிட்ட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது பார்க்க முடியாது மீன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்ட்டு ஹோபார்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிறிஸ் டெமைன் மிச் ஓவன் கொலேப் ஜுவல் அண்ட் பில் பார்க்கர் பெஞ்சில் இருப்பாங்க கொலேப் ஜுவலை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக வெளியில் வந்துடுவார் மேக்டமட் உள்ளே வரதுனால அப்படிங்கிறது ஸோ மேக்டமட்டை பொறுத்த வரைக்கும் டீமோட வைஸ் கேப்டன் அப்படிங்கிறனால ஸோ டெஃபினட்டாக டைரெக்டாக 11க்குள்ளே வந்துடுவார் ஸோ இன்னொரு இடத்துல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் இருந்த ஜிம்மி நீசம் வெளியில் போகிறாரு அந்த பிளேஸில் ஃபஹீம் அஷ்ரஃப் உள்ளே வராரு ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாமா இது கொஞ்சம் ஃபேண்டசிக்கு ப்ராப்ளமாக பார்க்கலாமான்னா ஸோ 2 யூனிட்லேயுமே இந்த போலிங் அப்படிங்கிறது குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஒரு பக்கம் பீட்டர் சிடில் முழு ஓவர் வீசுவார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டோன்னா ஸோ வெஸ் அகர் எடுக்கிறதா எடுக்க வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்துடும் ஸோ இங்கேயுமே அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாஸ் ஈசாட் ஒரு பக்கம் சதாப் கான் ஃபஹீம் அஷ்ரஃப் ஜோயல் பாரிஸ் ஸோ இவங்களாம் இருக்காங்க ஸோ பவுலிங் ஆப்ஷனுக்கு அடிஷ்னலாக நேதன் எல்லிஸ் பட்டி டூலி ரிலே மெரிடிட்டு ஸோ போன மேட்ச் பட்டி டூலி சரியாக வீசுகிறதுனால முழு ஓவர் கோட்டாக கொடுக்காமல் இருந்தாங்க ஜோயல் பாரிஸ் இனிஷியல் ஓவர் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஷினாக இருக்குது சில நேரத்தில் டெத்தில் கூட வீச வச்சிடறாங்க நேதன் எல்லிஸ் மெரிடிட்டு ஸோ இவங்க ரொம்ப சூப்பராக வீசுனாங்க ஸோ இவங்களோட முழு ஓவர் வீசுவாங்க அப்படின்னு நம்பலாம் சதாப்கானும் முழுசுமாக நம்பலாம் ஸோ இப்போ டார்ச் சாட் சில நேரத்தில் பவுலிங்குள்ளே வந்துறாரு அப்படிங்கிறது இருக்குது. விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தால் கூட அவர் பவுலிங் வந்தால் யாரும் ஒரு குறையும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஃபஹீம் அஸ்ரஃப் வந்துட்டார், ஒரு பாகிஸ்தான் பிளேயரு, ஓவர்சீஸ் பிளேயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினச்சி இவருக்கு ஓவர் நிறையா கொடுப்பாங்களாம் அப்படிங்கிற அந்த கேள்வி டெஃபினட்டாக வருது. இல்லை ஜோயல் பாரிஸை தூக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துட்டோன்னா இந்த குழப்பம் இல்லை. ஃபஹீம் அஸ்ரஃப் 4 ஓவர் கொடுத்தலாம், படி டூலிக்கு ஓவர்ஸ் கொடுக்கலாம், அவர் எதுவும் அடி வாங்கினா தேவைப்பட்டால் மாத்தி சாட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்க, டாப்சி சாட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல விஷயமா பார்க்கலாம். பட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டீமோட கேப்டன் மாற்றியோட தான் அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. செனிவே பார்க்கலாம். பேட்டிங் வைஸு ஃபார்ம் வைஸு மேக்டர்மட் ஃபார்ம் ரொம்ப சுமாராக இருக்குது, டாப்சி சாட்டோட ஃபார்ம் ரொம்ப சுமாராக இருக்குது, அண்ட் மாத்தி வேர்டு சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கா. சதாப்கான் ஹேண்டி இன்னிங்ஸ் அப்படின்னா கூட ரொம்ப கிரேட்டாக பேட்டிங்கில் பார்க்க முடியல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வீசிட்டு இருக்காரு, பட் சில நேரத்தில் அதுலேயுமே விக்கெட்லெஸ்ஸாக போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு விஷயம்தான். டிம் டேவிட், ஆசிஃப் அலி, ஃபஹீம் அஸ்ரஃபுங்கெல்லாம் நல்லா ஹார்டு ஹிட்டர்ஸு, அந்த ஒரு விஷயத்த டிம் டேவிட் ரொம்ப சிறப்பாக பண்ணார். ஆசிஃப் அலியும் சில நேரத்தில் பண்ணியிருக்காரு இந்த சீசன்லேயே அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எல்லிஸு ஆரம்பத்தில் ஃபார்மில் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட அப்புறம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை மெரிடித் ஆல்வேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத அந்த ஃபாஸ்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரா பேஸோட கொடுத்துட்ருக்காரு. ஜோயல் பாரிஸ் இனிஷியல் ஸ்விங்கு கொடுக்குற அளவுக்கு லேட்டராக அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் ரீசன்ட் டேஸில் இனிஷியல் ஸ்விங்லேயே விக்கெட் எடுக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறதுனால அவரை லேட்டாக எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பெல்லரி ஓவர் ஹோபர்ட்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இங்கே 53 மேட்ச்சு, பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 31, பேட்டிங் செகண்டுக்கு 22. ரன்ஸாக அந்த போர்டு வச்சுக்கணும்னு நினச்சா கூட கண்டிஷன் கொஞ்சம் க்ளோடியாக இருக்குது, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலாம். ரெயின்ஃபால் ஏர்லியாக இருந்து கொஞ்சம் வெட் அவுட் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்து மேட்ச் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லேட்டராக ஃபோக்கஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால ஸோ கண்டிப்பாக மேட்ச் முழுமையாக நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட ஒரு 18 ஓவர் 16, 17 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஓவர்ஸ் உள்ள மேட்சாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ மேக்ஸிமம் 20 ஓவர் எதிர்பார்க்கப்படுது. 168 ஆவரேஜ் அப்படின்றது ஹோபர்ட்டு ஒரு சூப்பரான பேட்டிங் ட்ராக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த சீசன் ஒரு மேட்ச் ரொம்ப லோ ஸ்கோரிங்காக அமைஞ்சது, அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் டேஸில் நியூ இயர் செலிப்ரேஷன் December 31st இருக்கட்டும், இல்லை Jan 1st இருக்கட்டும், நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காக கொடுத்துட்டாங்க. பவுண்டரிஸை ஷார்ட் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹோபர்ட் ஓரளவுக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணும், பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ட்ராக் தான், டவுட்டே இல்லை. ஸ்பின்னர்ஸுக்கா இல்லை பேசர்ஸ்க்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேசர் சப்போர்ட் இருக்கிற பிச்சாக இருந்தால் கூட ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி பவுல் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் மிடில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே பார்க்கும்போது காலின் டி கிராண்ட்ஹோம், தாமஸ் கெல்லி இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற ஒரு யூனிட்டாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்குக்கு டிஃபால்ட் சாய்ஸாக மாத்தி ஷாட்டு, காலின் டி கிராண்ட்ஹோம் நான் யோசிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், டாப் ஆர்டரில் இவங்க ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்பட்டு அவுட் ஆனாங்கன்னா காலின் டி கிராண்ட்ஹோம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் ரஷீத் கான் முழு ஓவர் கோட்டா வீசுவார் அப்படிங்கிற இடத்துல ரஷீத் கானை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹென்ரி தார்ன்டன் விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப்ஸி ஷாட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, மாற்றி ஆக்டமேட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ரீசன்ட் டேஸில் மாத்தியோட டிஃபால்ட் சாய்ஸு சதாப்கான் 2 ஆப்ஷனில் இருக்கிற போன மேட்ச் டவுன் தாட இருந்தால் கூட மறுபடியும் இந்த மேட்ச் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேதன் எல்லிஸ் டெத்தோ ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மெரிடித் ஒரு சூப்பர் சாய்ஸு, பட்டி டூலியை கூட இன்றைக்கி டிஃபால்ட் சாய்ஸாக கன்சிடர் பண்ணேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற டாப் ஆர்டர் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த வகையில். ஸோ பார்க்கலாம், இந்த 9 பிளேயர்ஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃபால்ட் பிளேயராக ஸ்மால் லீக்கில் 2 பிளேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இனிஷியலாக எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, பாசிபிளாக மாத்தி ஷாட் பவுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் அகெயின்ஸ்ட்டு டாப்ஸி ஷாட், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஆங்கிளில். ஸோ கண்டிப்பாக இனிஷியல் ஓவர் அவர் தான் வீசுகிறார், அப்படி தான் தள்ளிவிட பார்க்குறாங்க. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கூட பாசிபிளாக ஹென்ரி தார்ன்டன் நியூ பால் எடுக்கிறாரு, அண்ட் வெஸ் அகர் பவர் பிளேயில் ஒரு ஓவர் வீச பார்க்குறாரு. ஸோ இது 4 ஓவர் பவர் பிளேயில் மாத்தி ஷாட் 2 ஓவர், ஹென்ரி தார்ன்டன் 1 அண்ட் வெஸ் அகர் 1 அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ ஆகும். மிடில் ஓவர்ஸில் ரஷீத் கான், பீட்டர் சிடில், காலின் டி கிராண்ட்ஹோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த யூனிட்டு கொஞ்சம் டஃப்பான யூனிட்டு, யாருக்கு முழு ஒரு கோட்டா கொடுக்குறாங்க. சில நேரத்தில் தார்ன்டன் நல்லா வீசினா கூட அவருக்கான முழு ஓவர் கிடைக்காம இருந்து பார்த்துருக்கோம். ரஷீத் கானை மட்டும் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவரோட பால் 4 ஓவர் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ காலின் டி கிராண்ட்ஹோம் சில நேரத்தில் பவுல் பண்ணாமல் போயிறாரு அப்படிங்கிறது ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பீட்டர் சிட்டில் அடி வாங்குறாரு, அவரு தான் இதுக்கு முன்னாடி 4 ஓவர் பவுலர் கம்பல்சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. போன மேட்ச் அவருமே 2 over தான் போட்டார் அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப் திங். ஆனா மொத்தமே 6 மெம்பர் தான் இருக்காங்க பவுல் பண்றதுக்கு, அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 6 மெம்பர்ஸ் 20 ஓவர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்களே தவிர இவங்க 4 ஓவர் அப்படின்னு போடுற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. சரிங்க, சதாப் கான் எல்லிஸை மெரிடிட்டு உங்களுக்கான ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் 4 ஓவர் போல இவங்க 3 பேர்த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் இங்கேயுமே கேள்வியாக இருக்குது நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், இந்த டார்ச்சி சாட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிம் டேவிட் கூட ஒரு சில நேரத்தில் பவுல் பண்ணலாம், பட் இங்கே ரீசன்ட் டேஸில் பார்க்குறதில்ல. அஸ்ரஃப் வர்றது ஃபஹீம் அஸ்ரஃபுக்கான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களான்னு இந்த மேட்ச்சில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம யோசிக்கணும். ஜோயல் பாரிஸ் இனிஷியல் ஓவர் வீசுகிற அளவுக்கு லேட்டாக வீசுறதில்ல அப்படிங்கிறதுக்கு. படி டூலி ரொம்ப நம்பியிருந்தோம், பட் அவருக்குமே போன மேட்ச்சில் ஓவர்ஸ் முழுமையாக கொடுக்காமல் இருந்தது, கொஞ்சம் டவுட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ எனிவே ட்ராக்கு போன மேட்ச் படி டூலி கொடுக்கலன்னா அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் கிரவுண்டாக இருந்தது. நிறைய ஸ்கோரிங் போன இடத்துல படி டூலி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற யோசனையில் போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஓவர் வீசலாம். ஸோ இங்கே ஸ்லாங்கில் ஹென்ரி தாண்டன், வெஸ் அகர் இந்த ரீசன்ட் மேட்சஸில் பார்க்குறோம். பட் ஸ்டில் பீட்டர் சிடிலும் கூட கன்சிடரபிள், அவரே வந்து போட்டாலும் போட வாய்ப்பு இருக்குது. வெஸ் அகர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, பட் டெத்தில் வீசும்போது கலைக்கிறார், விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக வந்துடுறாரு. நேதன் எல்லிஸு, ரிலே மெரிடித்து ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்டிப்பாக அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மாத்தி ஷாட்டு, தாண்டன் அண்டு சதாப்கான அதிகமாக கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சாய்ஸாக பார்க்குற மாத்தி ஷாட் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிறார். அடிலைட் நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் பவுலிங் ஆப்ஷனாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே அண்ட் எண்டில் கூட இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மாத்தி ஷாட் நிறைய ஓவர் வீசன் வருஷத்தில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு நல்ல சாய்ஸு. ஹென்ரி தாண்டன் பயங்கர விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். சதாப் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஆப்ஷன். மிடில் லின்னு, ஆடம் கோஸு, காலின் டி கிராண்ட்ஹோம். ஸோ லின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸுக்கு தடுமாறுவார் அப்படின்றது தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம். ஆடம் கோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தடுமாற வாய்ப்பு இருக்குது. காலின் டி கிராண்ட்ஹோம் ஒரு நியூஸி பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி மிடில் வீக்காக இருக்கிற சில பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. வீக் மீன்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் சதாப் கான் ஒரு டீசன்ட் சாய்ஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த சைடு காலின் டி கிராண்ட்ஹோம், மாத்தி ஷாட், எல்லிஸ் இவங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற அந்த டாப் ஆடு படி டூலியோட அந்த பர்ஃபார்மன்ஸில் கஷ்டப்பட வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல காலின் டி கிராண்ட்ஹோம் ஸ்டடி பண்ணி விளையாடணுங்கிறாங்களா விளையாடுவார், அப்போ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத்தியோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரேட் பேட்ஸ்மேனாக இருக்கார், ஓரளவுக்கு டீசெண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்டில் கூகுளி பால், ரஷீத் கான் அப்படிங்கிற வகையில் மட்டும் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். ஒரு யூனிட்டில் ஐபிஎல் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நேதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பவுலர், டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற இந்த பிளேயர்ஸ்லாம் குயிக்காக அடிக்கணுங்கிற மோடுக்கு வருவாங்க. ஸோ அவங்களும் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், அண்டர் ரேட்டடாக இருக்கும்போது ஒரு ப்ரெஷரை ஹேண்டிலில் குயிக்காக அடிக்கணுங்கிற மோடில் தாமஸ் கெல்லி, நெல்சன், ரஷீத் கான், ஹென்ரி தாண்டன் இவங்கெல்லாம் விக்கெட்ஸை விட வாய்ப்பு இருக்குது. அதனால் நேதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. ஸோ காலின் டி கிராண்ட்ஹோம் டாப்போட ஃபெயிலியர், ஆனால் இவரோட பேட்டிங் டிஸ்பிளே பயங்கரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவுலிங் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோயர் பாலில் இந்த பிச்சுக்கு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக முயற்சி பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ல இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் மாத்தி ஷாட் டீசன்ட் சாய்ஸு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்டமட்டை நான் அன்றைக்கி மேட்ச்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக பேசர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் மாத்தி ஷாட் தான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ மேக்னமட்டை எடுத்துக்கலான்னு தோணுது. லின் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஹோஸு எடுத்துக்கலாமா? ஸோ ஆப்போனண்ட்டில் ஸ்பின்னர் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர் இருக்காங்களா அப்படின்னா ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிம் டேவிட் அந்த இடம் கண்டிப்பாக கன்சிடரபிள். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே அண்டு கேட்சிங் பொசிஷன். ஸோ மேக்ஸிமம் லாங் ஆனில் தான் நிற்கிறாரு, அதில் கேட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் டிம் டேவிட்டுக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துல டார்ச்சி சாட், கிராண்ட் லீக் கன்சிடரேஷன், சதாப் கான் சூப்பர் சாய்ஸு. ஸோ ஃபஹீம் அஸ்ரஃப் இருக்கார், பார்க்கலாம் ஆன் டைமில். ஸோ மாத்தி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர். ஸோ ஒரு இடத்துல ஃபஹீம் அஸ்ரஃபை எடுக்கணுமா அப்படின்னா ஒரு பவுலர் ஷார்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற சூழல் பாசிபிளாக ஜோயல் பாரிஸை வெளியில் வச்சுட்டு ஜுவல்ல இது உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட் கன்சிடரேஷனாக ஃபஹீம் அஸ்ரஃபை எடுத்துக்கலாம். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் ரீசன்ட் டேஸில் நிறைய விளையாடலைன்னா கூட வரும்போதெல்லாம் விக்கெட் நிறைய எடுக்கக்கூடிய பவுலராக ஃபஹீம் அஸ்ரஃப் இருந்திருக்கார். பவுலிங் அப்படின்ற இடத்துல ரஷீத் கான் நல்ல சாய்ஸு. வெஸ் அகர் கன்சிடரபிள், ஸ்டில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அவருக்கு முழுமையான ஓவர் கொடுப்பாங்களா. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாம்பில் இருக்கும்போது மாத்தி ஷாட் வந்துட்டு சில ஓவர்ஸ் போட்டுருவார். ஸோ பாசிபிளாக 2 ஓவர் 3 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வெஸ் அகரான ஓவர் கூட குறைய வாய்ப்பு. ஸோ அதனால் பார்க்கலாம். மெரிடிட்டு நல்ல சாய்ஸு, எல்லிஸ் ஒரு டீசன்ட் சாய்ஸு, சிடில் கன்சிடரேஷன், கிராண்ட்லி கன்சிடரேஷனில் பட்டி டூலியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக ஹென்ரி தார்ன்டன் டெஃபினட்டாக பிக் பண்ணலாம் ஆகணும். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டாக இருக்குது. டீம் பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல காலின் டி கிராண்ட்ஹோம் நான் சொன்ன ரீசனுக்காக எடுத்துக்கலாமா, பட்டி டூலி 2 பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை அப்படிங்கிற வகையில் பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இங்கே ஆப்போனண்ட்டை யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுற பேட்ஸ்மென்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் டாப் ஆர்டரில் அண்ட் மிடில் ஆர்டரில் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுற இடத்துல பட்டி டூலியோட அந்த பர்ஃபார்மன்ஸு ரோலுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ யாரை மிஸ் பண்ணிவிட்டு நாம் காலின் டி கிராண்ட்ஹோம் எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இவங்க 3 பேர் டெஃபினட்டாக பவுல் பண்ணிடுறாங்க அவங்களோட முழு ஒரு கோட்டாவை. ஸோ டூலியை மட்டும்தான் பொதுகி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ டூலியை எடுத்துகிட்டு நம்ம காலின் டி கிராண்ட்ஹோம் போகலாமான்னா போகிறதுனா போகலாம், பட் பார்த்துக்கங்க. கேப்டன் ஸோ ஆப்வியஸாக இந்த மேட்ச்சில் சதாப்கான ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் மாத்யூ ஷாட் ஒரு டீசன்ட் சாய்ஸாக இருந்தாலும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலின் டி கிராண்ட்ஹோம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லிஸு ஃபஸ்ட் பவுலிங்கில் எண்டில் வீசுகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் டெஃபினட்டாக எல்லிஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எண்டில் ஒரு இடத்துல ஹோபர்ட்டுக்கு ஃபேவராக அந்த மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் ஆர்டர் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் என்ன இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவுட்புட்டாக வராமல் இருக்கிறதுனால எல்லிஸுக்கிட்ட எண்டில் இருக்கிற பிளேயர்ஸு விக்கெட்ஸை விட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லிஸை வைஸ் கேப்டன் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் பண்ணிக்கலாம். டிவிஷன் 11 ஆப் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 20,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், விளையாடுங்க. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா $500 அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும். ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. மினி லீக்ஸ் நிறையா இருக்கும். கிராண்ட் லீக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 lakhs ப்ரைஸ் போல் இருக்கிற ஒரு கிராண்ட் லீக் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி ஃபார்மேட் இருக்குது. பேட்டிங், பவுலிங், ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல் ஃபேண்டசி இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், விளையாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.